ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள், முழுமையாக கேளுங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை கேட்டுட்டு உங்களோட வேலையை தொடங்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த எண்ணங்கள், நடக்கலைன்னு சொன்ன விஷயங்கள் அனைத்தும் சாயப்பா வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாயப்பா வந்துங்க 16 வயது பாலகனாக சீரடியில் தோன்றினார். அப்போ வந்து அவர் வந்து ஜாதி மத பேதம் இதெல்லாம் எதையும் பார்க்கல. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இது போல் பல மதத்தினரும் அவங்கவுங்க மதத்தை மறந்து நம்ம சாயப்பாவை தரிசித்து வணங்க ஆரம்பித்துட்டாங்க. சாயப்பா வந்து தன்னை நாடி வந்த பக்தர்களின் துன்பங்களை நீக்கியதோடு அவர்கள் வேண்டிய செல்வங்கள் யாவையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமாக அருளினார். இப்படி அருள் தந்து கொண்டிருந்த நம்ம சாயப்பா சாய் மகானின் சமாதி அடைந்த பல ஆண்டுகள் நிறைவடைந்த தருவாயிலும் கலியுக மகானின் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார். சீரடி தலங்களில் உறைந்தருளும் சாயப்பா தனது பக்தர்கள் எவ்விடத்தில் இருந்து தன்னை நினைத்து வணங்கினாலும் அந்த பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். சாய் மகானுக்கு உரிய வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமை நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் சரி, அதுக்கு நீங்கள் தன்னை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்கணும். அந்த வியாழக்கிழமை நீங்கள் நினைத்து கேட்கும் அனைத்து வரங்களையும் சாயப்பா தருவார். சாய் மகானை தொழுதால் எண்ணமெல்லாம் ஈடேறும் என்பது உண்மையாகும். 9 வியாழக்கிழமை நீங்கள் முழு விரதம் இருந்து சாயப்பாவை வழிபட்டு பாருங்கள். நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ நினைத்த அனைத்து காரியத்தையும் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு வெற்றியடைய செய்வார். ஏனென்றால் சாயப்பாவின் அற்புதமே கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நிகழ்த்தும் அற்புதமே தனி அற்புதம். இதற்கு முழு நம்பிக்கை வேண்டும், கொஞ்சம் பொறுமை வேண்டும். சாயப்பா சொன்ன 2 விஷயமே நம்பிக்கை, பொறுமை. இது 2 இருந்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் அனைத்து காரியங்களையும் வெற்றியடைய செய்வார் நம்ம சாயப்பா. இதை கடைபிடித்தால் போதும், உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.